ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு கரிசனையுள்ள ஒரு தெய்வம். நாம் ஒருவேளை அவரை தேடாமல் அவரை மறந்து போனாலும், அவர் ஒரு நாள் ஒருபோதும் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. அன்பானவர்களே, இயேசுவே என்று ஒரு மனிதன் அவர் நோக்கி கூப்பிட்டு விட்டால், கடைசி வரைக்கும் அவனை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்த போது, திரளான ஜனங்களை கண்டபோது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மனதுருகினார், மனதுருக்கத்தோடு மக்களை பார்த்தார். வியாதியா இருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்க, கஷ்டத்தோடு வர்றவங்க, எல்லாருமேலையும் ஒரு மனதுருக்கத்தோடு அவர் இருந்தார். அப்படியே சுகமும் கொடுத்தார். இந்த நாளிலும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு சிறந்த பண்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி. சுருக்கமா சொன்னா, ஆடுகளை தேடி அவைகளை தப்பி வர பண்ணுகிறார். ஆடுகளை அவர் தேடி அவைகளை தப்பி வர பண்ணுகிறார். ஆடுகளின் மேல் கரிசனை உள்ளவராகிய தேவாதி தேவன், ஆடுகளின் மேல் கவனம் உள்ளவராகிய தேவாதி தேவன் இந்த ஆடுகளை தேடி அவைகள் ஆபத்திலே அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பி வரப்பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்வார். மெய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லலாம். 23 சங்கீதத்தில் கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார் என்று ஆரம்பிக்கிற சங்கீதம், அதில் உள்ள ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மரணயுருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோளும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மேய்ப்பனுடைய கவனம் நம்ம மேல வந்துட்டுன்னு சொன்னா நாம் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் ஆபத்துக்கு நம்மை தப்புவிக்கிறவர், ஆபத்துக்கு நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறவர். இந்த அன்பு இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால் அது எத்தனை பெரிய சாக்கியம், பாக்கியம். வேதம் சில மேய்ப்பர்களை குறித்து சொல்லுகிறது. சகரியா 11:15 மதியற்ற மேய்ப்பன் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனாக அல்ல இவர், நல்ல மெய்ப்பனாக. யோவான் நற்செய்தி நூல் 10:11-14 வசனங்களிலே அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மெய்ப்பன். 1 பேதுரு 5:4 வாசிக்கிறோம், அவர் பிரதான மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:20 வாசிக்கிறோம், அவர் பெரிய மெய்ப்பன் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த நல்ல மெய்ப்பனை ஒரு மனுஷன் தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது, இந்த நல்ல மெய்ப்பனை அவன் இரட்சகராக ஆராதனை செய்கிற போது, அந்த மனிதனை தன்னுடைய ஆட்டை போல, ஒரு சிறந்த மெய்ப்பன் தன் ஆட்டை எப்படி நேசிக்கிறான் அது போலவே நம்மை அவர் நேசித்து காப்பாற்றுவார். 34 எசேக்கியேல் 12 சொல்லுகிறபடி அவர் அந்த மந்தையை தேடுவார், அந்த ஆட்டை தேடுவார், தேடி ஆபத்துக்கு தப்புவிப்பார், விபத்துக்கு தப்புவிப்பார், விக்கினத்துக்கு தப்பு விப்பார். கர்த்தருடைய கருணை, கர்த்தருடைய கிருபை அந்த குறிப்பிட்ட மனுஷன் மேல வந்துடும். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது இந்த நிகழ்ச்சியில நாங்க முயற்சிக்கிறது எதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற ஒரு விசுவாசம் வரணும். உலகமே எதிர்த்து வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார்ன்ற அந்த உணர்வை நீங்க பெறணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். அவர் மேல விசுவாசம் வைங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மோசமான உலகத்தில், அநித்தியமான உலகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு, வெற்றிகரமாய் ஜீவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அற்புத சக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை, உங்களுக்கு தேவை. ஆண்டவரை இல்லாம நீங்க வேறொரு விதத்துல தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை, இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாது. தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மிகப்பெரிய பாக்கியம் அவரை நம்புறதுனாலதான் நமக்கு கிடைக்குது, அவர் விசுவாசிக்கிறதுனாலதான் கிடைக்குது. ஆகவே இந்த நல்ல மெய்ப்பன் மந்தையை அவர் தேடுகிறார், தொலைந்து போகிற போது தேடுகிறார். 2 இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆபத்து வரும் முன்பதாகவே அவர் தேட துவங்கி விடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில
தன்னை உருவகப்படுத்தி சொன்ன நிறைய உபமானங்களில் ஒன்று லூக்கா நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 2, 3, 4 வசனங்கள். ஒரு மனிதன் 100 ஆடு வச்சிருந்தான், அந்த 100 ஆட்டில் ஒன்று காணாமல் போச்சு. 99 ஆட்டை குறித்து அவன் கவலைப்படுறதை விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு அவன் தோளில் தூக்கி போட்டுட்டு வருவான், அவன் தோல் மேலே தூக்கி போட்டு கொண்டு வருவான். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவான், காணாமற் போச்சு, இப்போ திரும்ப கிடச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். நிறைய பேர் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்குமான தூரம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஆண்டவர் தேடுறார். என்ன உணர்வோடு? ஐயோ என் பிள்ளைகள் எங்கும் போய் எதிலும் போய் அகப்பட்டு விடக்கூடாதே, மாட்டிக்கொள்ளக்கூடாதே, நமக்கு ஆபத்து வரும் முன்னே நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த தெய்வம் அவர் தேடுகிறார், தேடுகிறார், தன்னுடைய மந்தையை தேடுகிறார், தன்னுடைய ஆட்டை தேடுகிறார். என் பிள்ளைகள் எங்கும் போய் சிக்கிவிடக்கூடாதே, துஷ்ட மிருகங்களுக்கு சிக்கிவிடக்கூடாதே, தீய மனிதர்களுடைய கைக்கு போயிடக்கூடாதேன்னு சொல்லி ஆட்டை தேடுகிறார். ஆபத்து வரும் முன்னே நம்மை காப்பாற்றுவதற்கு தேடுகிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் தொலைந்து போவதற்கு இந்த இடத்துல என்ன காரணம், நம்ம மிஸ் ஆனதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர விரும்புகிறேன். ஆபத்து வரும் முன்னே அவர் நம்மை தேடுகிறார். இப்படி தேவனை விட்டுட்டு தொலைஞ்சு போறதுக்கு ஒரு 5 காரணத்தை சொல்லலாம். முதலாவது, மேய்ப்பனை தொடர்வதை ஒரு ஆடு என்றைக்கு விட்டு விடுகிறதோ அன்றைக்கு அது தொலைந்து போகிறது. நான் எப்போதும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவனாக இருக்க வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டியவனாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நிறைய இடங்களில் கர்த்தர் சொல்கிறார், என்னை பின்பற்று. மத்தேயு 8:22, மத்தேயு 10:38, 16:24, 19:21, யோவான் 8:12, யோவான் 12:26, 21:19, 21:22, இப்படி பல வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை பின்பற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஃபாலோ மீ. ஒரு ஆடு மேய்ப்பனை விட்டு தொலைந்து போவதற்கு முதல் காரணம் என்னவென்றால், அந்த ஆடு மேய்ப்பனை பின்தொடராததுனால தான். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை பின்தொடராமல் மனமோட போக்கில் போயிருக்கிறோம். அதனால பல பிரச்சனைகள், கஷ்டங்கள் நமக்கு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் மனமோட போக்கில் போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தேடுகிறார். நீங்க சத்துருவினுடைய கையில போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தேடுகிறார். இரண்டாவது காரணம், இந்த ஆடு மேய்ப்பனை விட்டு தொலைஞ்சு போறதுக்கு இரண்டாவது காரணம் தெரியுமா? மேய்ப்பனுடைய சத்தத்தை விட்டுறது, அதை கவனிக்கிறது இல்லை. மேய்ப்பனுடைய சத்தத்தை கவனிக்கிறது இல்லை. நமக்காகத்தானே இந்த மேய்ப்பன் சத்தம் விடுகிறார், அங்க போகாதேன்னு சொல்லுவார். நீ மேய்ப்பனை கவனிங்க, அவன் கொடுக்குற சத்தத்திலேயே அங்க போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜை வந்து அந்த ஆடு புரிந்து கொள்கிறது. அந்த அதே சத்தத்தை கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்றாரு, அவர் பேசுறாரு. அந்த பக்கம் இருக்கிற ஆடு அந்த எல்லையை கடப்பதில்லை. மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்போதும் ஆடு கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். இது விடுகிற போது, இந்த பழக்கம் இல்லாத போகிற போது தான் நாம் தொலைந்து போகிறோம், நம்ம ஆபத்துக்கு மிக அருகில் போய்விடுகிறோம். யோவான் 10:4-5 மற்றும் யோவான் 18:37 போன்ற வசனங்களை பாருங்க. சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் உண்மையான அவருடைய ஆடுகள், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடு. சில மாதங்களுக்கு முன்பதாக செய்தித்தாளில ஒரு செய்தியை வாசித்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஆடு வழிதப்பி போய்விட்டது. அது ஒரே ஊர் தான், மற்றொரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு சகோதரி அந்த ஆட்டை தன்னுடைய ஆட்டோடு சேர்த்து வைத்துக் கொண்டார். இந்த ஆட்டை தொலைத்த அந்த சகோதரி, ஐயோ என் ஆட்டை காணலையே, செல்லமா வளர்த்த ஆட்டை காணலையேன்னு சொல்லி வீதி வீதியாக தேடினாங்க. ஒவ்வொரு வீதி வீதியாக அவங்க அந்த ஆட்டை எப்படி கூப்பிடுவாங்களோ சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே போனாங்க. அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே போகும்போது இந்த குறிப்பிட்ட வீட்டில் இடம் மாறி வேறு வீட்டில் வந்து அகப்பட்டு கொண்ட இந்த ஆடு, உண்மையான என்னுடைய எஜமானி சத்தம் விடுகிறார் என்று சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருந்து பழமாய் சத்தமிட ஆரம்பித்தது. இந்த அம்மா கூப்பிட ஆரம்பிச்சோன்னு அதுக்கு ஒரே சந்தோஷம், என்னை தேடி வந்து விட்டால் என்னுடைய தாய். அந்த எஜமானினுடைய அந்த சத்தத்தை அந்த ஆடு சரியாய் செவி கொடுத்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு.
என்னுடைய ஆடு சத்தம் மெதுவாக சத்தம் போட்டுக்கொண்டே அந்த வீட்டுக்கு போய் பின்புதாக பார்த்தா இவருடைய ஆடுதான். ஆனா அந்த அம்மா சொல்றா, இல்ல இல்ல இது நான் வாங்கிட்டு வந்த ஆடு, சந்தையில வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றா, இது என்னுடைய ஆடு. ஆடுக்கு என்ன வாயாருக்கு சொல்றதுக்கு? ஆனால் இந்த வாதம் பெருசாகி காவல் நிலையத்துக்கு போயிடுச்சு பிரச்சனை. ஒரு போலீஸ்கார் வந்தார், ஒரு ஐடியா பண்ணார் அவர், ஏம்மா இந்த ஆட்டை அவுத்து விட்டுருமா, இந்த ஆடு என்னதுதான் வாதிட வந்த அந்த அம்மாவை சொன்னார், நீ முன்னாடி போ, இந்த ஆடை நீ இந்த அம்மாவை சொன்னார், இந்த அம்மாட்ட சொல்லி அவுத்து விடு. ஆடை அவுத்து விட்டாச்சு. அந்த ஆட்டினுடைய உண்மையான எஜமாட்டி முன்னாடி சத்தம் போட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கிறாள். இந்த ஆடு பாருங்க, வாளை ஆட்டிக்கொண்டு துள்ளி கொண்டு அந்த ஒரிஜினலான அந்த எஜமாட்டினுடைய பின்னாடி ஓட ஆரம்பித்தது. இந்த காவலர் மற்றும் இந்த ஆட்டை இதுவரை வைத்திருந்த இந்த சகோதரி பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். இந்த அம்மா போகும் பொழுது அந்த அம்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணி தன்னுடைய பழைய வீட்டிற்கு சரியாக அந்த ஆடு உள்ளே சென்று தனக்குரிய இடத்திற்கு போனது, அங்கு இருக்கிற இறையை சாப்பிட்டது, தண்ணி குடித்தது. அதை பார்த்த உடனே இந்த காவலர் சொன்னார், ஏம்மா பொய் சொல்லாதம்மா, இந்த ஆடு இந்த அம்மாவுடையது தான். ஒரு ஆடு தன்னுடைய எஜமாட்டியினுடைய சத்தத்தை சரியா அறிஞ்சிருக்குது இல்லையா? நாம் தேவனை விட்டு தொலைந்து போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை, நம்முடைய பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் விட்டுட்டோம், செவி கொடுக்கல, ஆகவேதான் தொலைந்து போனோம். மூன்றாவது, ஐக்கியத்தை விட்டு விடுதல். ஒரு ஆடு தொலைந்து போவதற்கு மூணாவது காரணம் என்ன? எல்லா ஆடுகளும் ஒன்னா இருக்கும் போது இது ஏன் பிரிஞ்சு போகணும்? எல்லா ஆடுகளும் ஒன்றா மேய்துன்றது ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஆனா இந்த ஒரு ஆடு மாத்திரம் ஆடுகளோடு இருக்காம தனியா தனக்குன்னு ஒரு பாதை தெரிந்தெடுத்து போய்விட்டது. ஐக்கியத்தை தொலைத்து விடுகிற ஒரு ஆடு கள்ளன் கையில அகப்பட்டுக் கொள்ளும். அந்த ஆட்டிற்கு ஆபத்து மிக அருகில் இருக்கிறது என்று பொருள். இந்த ஆடு தொலைந்து போவதற்கு மூன்றாவது காரணம் ஐக்கியத்தை விட்டு விடுவதுதான். நம்மில எத்தனை பேர் தேவ பிள்ளைகளோடு வச்சிருக்கிற ஐக்கியத்துல உறுதியா இருக்கிறோம்? ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, மக்களோட மக்களா இருங்க, எல்லோரோடும் சந்தோஷமா பழகுங்க, பேசுங்க, அப்போ நீங்க தொலைந்து போக மாட்டீங்க. பிசாசு உங்களை மிஸ்கைட் பண்ண முடியாது. சிஸ்டர்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா ஒருவனை காணல. அவன் யாரு? யூதாஸ்காரியத்து. ஐக்கியத்தை விட்டு விட்டான், எங்கோ போய் பேரம் பேசி 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். இந்த ஆடு தொலைந்து போனது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஐக்கியத்தை விட்டு விட்டான். ஆனால் ஆண்டவர் தேடுகிறார். அவருடைய சீசர்கள ஒருவன் அவரை மறுதளிச்சான், சபித்தான், சத்தியமணி நான் பேதுரு, அவன் அவர் தேடுகிறார். நான் உயிரோடு எழுந்ததை சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் பேதுருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் ஆடுகளை தேடுகிறார். நாலாவதாக, மேய்ப்பன் அனுமதிக்காத ஒன்றை இச்சிப்பது. நல்ல புல்லுள்ள இடங்களில் மிக அழகாய் நடத்தி வருகிறவர் தான் நல்ல மேய்ப்பன். எல்லா ஆடுகளையும் அப்படித்தான் நடத்தினார். ஆனால் இந்த ஒரு ஆட்டுக்கு மாத்திரம் இந்த புல்லு வந்து திகட்டிருச்சு, வேற ஒரு அதுக்கு ஆகாரம் தேவை. மேய்ப்பன் அனுமதிக்காத ஒரு ஆகாரத்தை இச்சித்ததுனால இந்த ஆடு தொலைந்து போனது. நம்முடைய வாழ்க்கையில கத்தர் அனுமதித்ததுல சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நாம உன்னை தேடி போயிட வேண்டாம், மன்னாவை கத்தர் கொடுத்தார், மன்னாவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த மக்கள் எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. இறைச்சி வேணும்னு கேட்டதுனால எத்தனை பேர் மரிச்சாங்க தெரியுமா? கொடுத்தார் ஆண்டவர், ஆனால் மாண்டு போனவர்கள் அதிகமானவர். தேவன் அனுமதிக்காத ஒன்றை நாம் விரும்பி செல்லக்கூடாது. கத்தர் அனுமதித்த எந்த காரியமானாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேவன் அனுமதிக்காத ஒன்றை நாம் இச்சித்து செல்வதனாலே நாம் தொலைந்து போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐந்தாவது, நாம் தொலைந்து போவதற்கு மற்றொரு காரணம் அகம்பாவம். தேவனை சார்ந்து கொள்ளாமல் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவம். மேய்ப்பன் இல்லாமல் என்னாலும் மேய்ச்சலை எடுத்துக்கொள்ள முடியும் என்று தன்னுடைய சொந்த வழியிலே இந்த ஆடு போவது. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. கடவுள் இருக்குங்க, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு தேவனை சார்ந்து வாழாத நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுறான். எல்லா நன்மையையும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இங்கே இந்த ஆடு தொலைந்து போவதுக்கு காரணம் தன்னுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்வது. மனுஷனுக்கு செம்மையான வழியாக ஒன்று தோன்றும், அது செம்மையான வழி இல்லை, மரண வழிகள், தவறான ஒரு பாதை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தொலைஞ்சு போன ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் நல்ல மீட்பனாகி இயேசு தேடுகிறார். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்மை காப்பாற்றுவதற்காக,
ஆபத்து நம்மை நமக்கு வருமுன் நம்மை தப்புவிப்பதற்காக அவர் பின்தொடர்ந்து போகிறார், தேடுகிறார், உதவி செய்கிறார். அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களை தேடுவதனுடைய நோக்கம் நீங்கள் ஆபத்திலே அகப்பட்டு அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவர் சத்தம் கேளுங்கள், அவருடைய சித்தம் செய்யுங்கள். அவர் அனுமதிக்காத எந்த ஒன்றுக்கும் ஆசைப்பட வேண்டாம். அவருடைய வழி என்ன அதுல நீங்க டிராவல் பண்ணுங்க, உங்க சொந்த வழியில போகாதீங்க. ஐக்கியத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் தொலைஞ்சு போறதுக்கு ஒரு காரணம். சரி, ஆபத்து வந்த பின்னாடி இவர் மந்தையை தேடுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 17:34-37 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மேய்ப்பனாக நான் என் ஆடுகளை எப்படி காப்பாற்றினேன் என்று சவுலினிடத்தில் தாவீது சொல்லுகிற நிகழ்வு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் பின்தொடர்ந்து போய் அவைகளுடைய வாய்க்கு என்னுடைய மந்தையை ஆட்டை காப்பாற்றினேன் என்று சொல்லுகிறான் தாவீது. ஆபத்து வந்த போது, ஆபத்து வருகிற போது, பிரச்சனை வருகிற போது நாம் அழிந்து விடாமல் இருப்பதற்கு ஆண்டவர் இறங்கி நமக்காக உதவி செய்கிறார். மந்தையை தேடி அதை தப்புவிக்கிறார் என்ற வசனம் தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு அவர் நம்மை தேடுகிறார் என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக தென்படுகிறது. ஆனால் எனக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்திலும் அவர் என்னை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் தீவிரமாய் வந்து என்னை தப்புவிக்கிறார். ஆபத்திலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் என்று ஒரு பக்தன் பாடுகிறார். ஆத்திரமாய் வந்தார், வேகமாய் வந்தார். என் பிள்ளைகள், என் மக்கள், இவர்களை தப்புவிப்பதற்கு ஆத்திரமாய் அவர் வந்தார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் நமக்கு உதவி செய்யும்படி நாம் காத்திருப்போம். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய நன்மையை நமக்கு தரட்டும், நமக்கு அவர் உதவி செய்யட்டும். நாம் தீங்கிலே ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்கு அவர் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். சங்கீதம் 78:11-12 வசனங்களை பார்க்கும்போது அவனை மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது நல்ல மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான ஒரு கேரக்டர், கதாபாத்திரம். எப்படி இயேசு நல்ல மீட்பனாக தன் ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தாரோ அதை போலத்தான் தாவீதும். அவன் ஒரு நல்ல மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுவதற்காக அவன் கரடி பிறகே போகிறவன், சிங்கத்தின் பிறகே போகிறவன், அவன் யுத்தம் செய்து அதன் வாயிலிருந்து அவைகளை காப்பாற்றுகிறவன். இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான ஒரு கேரக்டர், கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருளாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், கிருபை நமக்கு எப்போதும் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கடியிலிருந்து அவர் வேகமாய் வந்து நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் நல்லமைப்பன். யோவான் 10:12 நீ வாசித்து பாருங்களேன், ஓநாய்கள் பீறி போடாதபடி அவர் தப்புவிக்கிறார். ஓநாய் பீறி போடும்படி கள்ளன், தவறான மேய்ப்பர்கள் ஓடி போய் விடுகிறார்கள். ஆனால் ஓநாய் பீறி போடுகிறது என்றால் அவர் அங்கே வருகிறார். எப்படி தாவீது கரடி சிங்கத்தை அவன் விரட்டி போனான், அதுபோல ஓநாய்கள் பீறி போடாதபடி தன்னுடைய மந்தையை காக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்ல மேய்ப்பர். அதை போல வழிதப்பி போகிற ஆடுகளுக்காக கவலை கொள்ளுகிற ஒரு மேய்ப்பனாக. யோவான் 10:13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். தவறான மேய்ப்பர்கள் கவலைப்பட மாட்டார், இவரோ கவலைப்படுகிறார், கேர் பண்றார். நீங்க தேவனை விட்டு வெகு தூரம் போன பின்னாடி எப்போ நீங்க அவர் கையில கிடப்பீங்கன்றதுல அவர் ரொம்ப கவலையா இருக்கிறார். அதே நினைவோடு தேடுகிறார். எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் உங்களுடைய ஜீவனை அபகரிச்சிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். நமக்காக கவலைப்படுகிற ஒரு சிறந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 10:10 வசனம் ரொம்ப அருமையான வசனம். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று மற்றபடி அல்ல, நானோ ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆடுகளுக்குள்ளே ஜீவனை கொடுப்பதற்காக,
அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் சாதாரணமாக நினைக்கிற ஒரு நல்ல மீட்பு. ஒருவேளை உயிரை கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் உயிரை கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்கிறார். அப்படியே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் 10:11 இப்படி வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி தன்னுடைய உயிரை கொடுத்தார். திரளான ஆடுகளை போல வழிதப்பி திரிந்த நாம் மீட்பை பெறுவதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கு, ஆண்டவருடைய பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு எனக்கு அன்பானவர்களே அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இந்த இயேசு ஒரு நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் ஆபத்து வரும் முன் நம்மை தேடுகிறார், நம்மை காப்பாற்றுவதற்காக. ஆபத்து வந்த பின்னும் கூட நாம் அழிந்து போய் விடாமல், நம்முடைய ஜீவன் மடிந்து போய் விடாமல் நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் விரைந்தோடி வருகிறார். உதவி செய்யும்படி வேகமாய் வருகிறார். தப்புவிக்க ஆத்திரமாய் வருகிறார். சத்துரு நம்மை தொடாதபடி அவர் வேலி அடைக்கின்றார். 34:12 எசேக்கியேல் வார்த்தையின்படி அவர் மந்தையை தேடி தப்புவிக்கிறார். ஏன் தேடுறார்னா, பிசாசு நம்முடைய ஜீவனை அபகரித்து விடாதபடி அவர் நம்மை தப்புவிக்கும்படி தேடுகிறார். நாம் இன்றைக்கு அனைவருமே பாதுகாப்போடு இருக்கிறோம், சுகமுடன் இருக்கிறோம், நலமுடன் இருக்கிறோம்னு சொன்னா காரணம் இந்த நல்ல மேய்ப்பன். நம்முடைய ஆன்மாவை சத்துரு சேதப்படுத்த முடியவில்லை என்றால் அதுக்கு காரணம் இந்த நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் நம்முடைய இரட்சகராக மீட்பராக இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளைகளாக ஆடுகளாக இருப்பதனால தான் நம்முடைய ஆன்மா பாதுகாப்போடு இருக்கிறது. அதோடு மாத்திரம் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் நடுவில் நாம் தைரியமாக இருக்க முடிகிறது. எனக்கு விரோதமாய் சத்துரு வருகிற போது, எனக்கு எதிராய் சத்துரு வருகிற போது என்னுடைய நல்ல மேய்ப்பன் அங்கே விரைந்து வருவார். ஒருவேளை என்னுடைய சத்துரு ஒரு கரடியை போல இருக்கலாம், சிங்கத்தை போல இருக்கலாம், ஓநாயை போல இருக்கலாம், எவ்வளவு கொடூரமான முகத்தோடு சத்துரு வந்தாலும் சத்துரு என்னை தொடாதபடி என்னுடைய நல்ல மீட்பன் இயேசு எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சுகமுடன் வாழ தேவன் எனக்கு அருள் புரிவார். ஆகவே இந்த நல்ல மீட்பனை நான் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை என் மேய்ப்பராக கொண்டிருக்கிற சிறந்த வாழ்க்கை எனக்கு இருக்குமே ஆனால் நான் பேறு பெற்றவன், பாக்கியம் பெற்றவன். இந்த நாளிலும் இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இவரை மேய்ப்பராக நீங்கள் கொள்கிறீர்கள். இந்த மேய்ப்பர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு தய பாராட்டுவார். ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். லார்ட் ஜீசஸ், உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள், கிருபை, நன்மை, தயவு, காருண்யம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரிபூரணமாய் உண்டாகட்டும். லார்ட் பிளஸ் தெம், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தெய்வீக கிருபை, ஆண்டவரே தகப்பனே, எங்களை விட்டு விலகாமல் எப்போது எங்களை பின்தொடர்ந்து வரட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்ந்து வரட்டும். நீர் மெய்ப்பராய் இருப்பதினாலே இது நடக்கும் என்று சங்கீதக்காரன் பாடுகிற இந்த வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.